அரோஹர ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக வந்தே குரு பரம்பரா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரபிரம்மா தேஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே சுபோலமான விசேஷ பகரோ ஞானம் நிதியே சர்வ வித்யாலம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஆச்சாரிய ஆதிசங்கரருடைய விவேக சூடாமணியினுடைய 180வது ஸ்லோகன். இதுலேயே மனோமய கோஷத்தை விவரிக்கிறார். எத்தனை கோஷம், எத்தனை பாட்டு, இதோட 14வது பாடல் மனோமய கோஷம் மட்டும். பிராணமய கோஷம் ரெண்டே ரெண்டு பாட்டில் சொல்லிட்டார். தசவாயு இருக்குது, அது உள்ளுறுப்புகளை இயக்குது, அது வந்து உயிர் கிடையாது, அது ஒரு ரோல் பண்ணுதுன்னு சொன்னார். இங்கே மனத்தை பற்றி விவரிக்கிறார் மறுபடியும். அத்தக பிராகுர்மனோ வித்யாம் பண்டிதாஸ்தத்துவ தர்ஷனக ஏனைவ பிராமியத்தே விஸ்வம் வாயு வாயுனே வாப்ர வாப்ரமண்டலம். அத்தக பிராகுர்மனோ வித்யாம் பண்டிதாஸ்தவ தர்ஷனக ஏனைவ பிராமியத்தே விஸ்வம் வாயு நேவாப்ர மண்டலம். அத்தக அதனால், என்ன அதனால், இதுக்கு முன்னாடி மனத்தை பற்றி என்னென்னா சொல்லிட்டு வந்தார். ரஜோகுணத்தினால மனுஷனுக்கு அவிவேகம் ஏற்படுது, அதனால் இவன் வந்து பிறப்பு இறப்புக்கு உட்படுறான் இப்படின்னு ஒரு சில கதை சொன்னார். அப்புறம் வந்து மனசு வந்து இவனை வந்து மோகப்படுத்தி தேகேந்திரியங்கள் பிராணம் குணம்தான் வந்து இவனை வந்து ஆட்டி படைக்குது. இந்த மனம் வந்து ஜடப்பொருள், உயிருக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை, மாடு மாட்டு வண்டின்னு சொன்னார். அப்புறம் மனசு தான் விஷயங்களையெல்லாம் கற்பனை பண்ணி கைது பண்ணுது. அப்புறம் அந்த மனசே அறிவை பெற்று இல்லை இது பொய்னு விட்டுடுது அப்படின்னு. எல்லாத்துக்கும் காரணம் மனசு தான். மனசில் நாம் வாழ்கிறதுனால மனிதன், மனசை மனதாக நம்ம வாழ்கிறோம். ஆக்சுவலாக நம்ம மனோமயத்தில் வாழ்கிறோம். நம்ம மனோமயம் அல்ல. மனோமயம்ங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு நிலை, ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட். எப்படி மூலாதாரத்தில் இருந்து இப்படியே மேலே வர்றது, ஒவ்வொரு கோஷமாக தாண்டி வருது. முதல்ல உடம்புன்னா ஸ்தூல உடம்பு, அப்புறம் வந்து என்னது அன்னமய கோஷம், அப்புறம் பிராணன்னா காற்று வந்து தான், அதுதான் உயிர்னா அதுவும் இல்லை, அது ஒரு சில வேலைகளை செய்யுது. அடுத்தது மனம், மனம்தான் மனம்னா என்ன, மனத்துக்குள்ளே சித்தம் புத்தி அகங்காரம் இருக்குது, நாலு இருக்குது. இது நாலு அந்தகரணமாக இருக்குது, அது ஒரு தத்துவம். அடுத்தது காரண உடம்பாக சொல்லக்கூடிய சித்தமும் உயிரும் இருக்குது. சித்தம் பிராணன் உயிர் இருக்குது, சுஷுப்தி அவஸ்தா. அடுத்தது விஞ்ஞானமய கோஷத்தில் அறிவு மட்டும் இருக்குது, பிரதானமாக இருக்குது, விசேஷ அறிவு, விஞ்ஞான அறிவு. அதுக்கப்புறம் ஆனந்தமய கோஷம், ஆனந்தம் நிலையை நம்ம அனுபவிக்கிறோம். இது எப்போயெல்லாம் அனுபவிக்கிறோம்னா தியானத்தில் அனுபவிக்கிறோம், பூஜையில் அனுபவிக்கிறோம், சத்காரியங்கள் அனுபவிக்கிறோம், அன்னதானத்தில் அனுபவிக்கிறோம், யாருக்காவது உதவி செஞ்சோம்னா அந்த நேரத்தில் நம்ம அதெல்லாம் அனுபவிக்கிறோம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், மனசு தான் இந்த எல்லா வேலைகளையும் செய்கிறது, சுக துக்கங்களை அனுபவிக்கிறது மனசு தான். இந்த மனசை வாட்ச் பண்ணுறது ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி என்ன பண்ணணும்னா அதை அடக்கி ஆளணும், அதுதான் அறிவுன்னு பேர். அறிவு மனம், அறிவு சித்தம் வந்து எல்லாத்தோடைய டாட்டா. அகங்காரம் வந்து இந்த செயலை தூண்டுவது அகங்காரம். இந்த நாளும் உயிரல்ல, நாம் வந்து நம்மளுடைய ஸ்டேட்டஸ் வந்து ஒரு உச்ச நிலையில் இருக்குது, 10வது நிலையில் இருக்குது, பரபிரம்ம நிலையில் இருக்குது நம்மளுடைய ஸ்டேட்டஸ், நம்மளுடைய நிலை. அதாவது நம்மளுடைய சொரூபம், நம்மளுடைய இயல்பு, நம்மளுடைய குணம். எப்படி வாட்டர்னால் குளிர்ச்சி, ஃபயர்னால் ஹீட்டு, அது மாதிரி மனுஷன்னா ஹூமன் பீயிங்னா ஹாப்பி, ஹாப்பினஸ். ஆனால் நாம் அதை மறந்துட்டு அந்த ஹாப்பியை வெளியில் தேடுறோம். ஹாப்பி வெளியில் இல்லை, ஹாப்பி அனுபவிக்கிறது உள்ளே தான். நீ லட்டு சாப்பிட்டாலும் எங்கே சுவை ஏற்படுதுன்னா உங்களை தான் ஏற்படுது. ஒரு சினிமா பார்த்து வீரதீர நவரசங்களை உள்ள சினிமா பார்த்தா கூட அது திரையில் ஏற்படல, உங்களுக்குள்ளே ஏற்படுது. இதெல்லாம் பாக்கி சில விஷயங்கள் பொய், ஒரே ஒரு விஷயம் உண்மை. அந்த ஒரே ஒரு விஷயம் உண்மைங்கிறது ஆனந்தம், அதுதான் அவன் மனிதனுடைய சுயரூபம். ஆனந்தமயமாக இருக்கக்கூடிய மனுஷன் கர்ப்பகிரகம் வரைக்கும் கூட போக முடியல, ஏன் கோவில் வாசல் வரைக்கும் கூட போக முடியல, ஏன், இதுதான் அவன் மனிதனுடைய மனநிலை. கோயில் பிரகாரம்னு சொன்னால் கோயில் வாசலை ராஜகோபுரத்தில் ஆரம்பித்து பெரிய மண்டபம்,
கொடிமரம் வரைக்கும் நடந்து கொடிமரத்து பலிபீடத்தில் எல்லாத்தையும் பலி கொடுத்துட்டு பாவ புண்ணியங்கள் எல்லாம் பலி கொடுத்துட்டு நூல் ஒன்று பற்றி நுனியார மாட்டாரோங்கிற மாதிரி அங்கேருந்து மேலே ஏறி படி ஏறி கொடிமரம் மாதிரி ஏறி மகாமண்டபம் கடந்து அர்த்த மண்டபம் கடந்து கழுத்துக்கு வந்து அங்கே கர்ப்பகிரகம் திறக்காதான்னு காத்திருந்து கர்ப்பகிரகம் திறந்து கர்ப்பமய கர்ப்பகிரகத்துக்குள்ளே நுழைஞ்சி அப்புறம் சிவஸ்வரூபமாக மாறுறது. கர்ப்பகிரகங்கிற வரைக்கும் ஒரு ஸ்டேட்டஸ், சிவஸ்வரூபமாக மாறுறோம் இல்லையா, அதோரோட அவராக நம்ம கலக்கிறோம் இல்லையா, அதுதான் பத்தாவது அறிவு. இது எங்கே நடக்குதுன்னா உனக்குள்ளேயே நடக்குது. உன் தலை தான் கோயில், கோயில் வேறு ஆலயம் வேறு. ஆலயங்கிறது ராஜகோபுர படிக்கட்டு உள்ளே நுழைஞ்சோம்னா அது ஆலயம், அந்த பரிசர் அந்த கேம்பஸ். கோவில்ங்கிறது கர்ப்பகிரகம், கோயில் தமிழ் வார்த்தை அது. கோயில், கோனா தலைவன், இறைவன், அரசன் அவனுடைய இல்லம், அரசனுடைய இல்லம். ஒரு கோவிலில் கர்ப்பகிரகத்தில் தான் அந்த மூலவர் சிலையை வைக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம உடம்பில் தலைக்குள்ளே தான் இந்த உயிரானது திருநடனம் செய்கிறது அப்படின்னு சித்தர்கள் கண்டுபிடிச்சி கோயிலை கட்டினாங்க. ஏன் கோயிலை கட்டினாங்கன்னா உட்காந்து ஒருத்தவங்க உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, எவனும் கேட்க மாட்டான். சரி கோயிலாக கட்டினா வந்து வழிபடுவான், என்றைக்காவது ஒரு நாள் இந்த கர்ப்பகிரகம் தான் நம்ம தலைன்னு தெரியும், அன்றைக்கி அவன் வந்து தன்னை தேடுவான், அன்றைக்கி அவனுக்கு புரியட்டும் உயிர் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த தரிசனம் ஆனதுக்கப்புறம் அவனும் அந்த இறைவனும் ஒன்று தாங்கிறது புரியும் அப்படின்னு வச்சான். இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா அதை நோக்கி தான் வந்துச்சு. இங்கே வந்த வேலையை விட்டுடுச்சு. இப்போ வீடுங்கிறது மூணாவது இடத்துல இருக்கணும்னு சொன்னோம். வீடுங்கிறது என்னென்னா அதாவது இல்லறம்ங்கிறது, முதல் இடத்துல இறைவன், ரெண்டாவது இடத்துல வேலை, மூணாவது இடத்துல வீடுன்னு ஏன் சொன்னோம் அப்படின்னா நல்லா இந்த மென்டல் பிளாக்கெல்லாம் உடைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்கிறது. என்ன வீட்டை போய் மூணாவது இடத்துல சொல்கிறீங்களேன்னு யோசிக்கலாம். ஆக்சுவலாக இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக சொல்லணும்னா அது ஒரு சத்திரம் தான். அது வீடுங்கிறது ஒரு சத்திரம், நீ ஒரு டார்கெட்டை நோக்கி போய்கிட்டு இருக்க, போகிற வழியில் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப பயணத்தை தொடரணும். நீ போகிற டார்கெட்டை விட்டுவிட்டு இந்த சத்திரம் நல்லாயிருக்கு, இங்கேயே நான் இருக்கிறேன்னு இங்கேயே குடும்பம் நடத்திடுறோம் நம்ம, வெளியில் வர்றதே இல்லை. அதனால் அது ஒரு சத்திரமாக, அது ஒரு ஓய்விடமாக தான் அதை பயன்படுத்தணும். அங்கே என்ன பண்ணுது, அங்கே குடும்பம் நடத்துகிறது, அது ஒரு உலகத்தை உருவாக்கிடுது. அது ஒரு உலகத்தை உருவாக்கி அப்புறம் அதுவே தான் உண்மைன்னு நினைக்கிது. சத்திரத்தில் ஓய்வெடுக்கிறதுக்காக தான் அங்கே, அங்கேயே இருக்கக்கூடாது. ஒரு சன்னியாசி ஒரு நாள் இரவு தங்கலாம், பெரிய மாநகரமாக இருந்தால் மூணு நாள் தங்கலாம், உற்சவாதிகள் நடந்ததுன்னா அஞ்சு நாள் தங்கலாம். அஞ்சு நாளைக்கு மேலே ஒரு சன்னியாசி தங்கக்கூடாது, ஏன்னா அந்த ஊர் மக்கள் அவங்கள பிடிச்சி வச்சுருவாங்க, பற்று வந்துடும். சன்னியாசிகள் யோகிகள் ஞானிகள்லாம் இருக்கிற, அதுக்கு தான் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்காங்க. மாக்கி பேர்லாம் சன்னியாசிகள் இருப்பாங்க, கிளம்பிடணும். சத்திரம்தான் அது, வீடுங்கிறது சத்திரம்தான். அப்படி நினச்சோம்னா நாம் அங்கே யார் யாருக்கு நம்ம என்ன கடமை செய்ய முடியுமோ கடமையெல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு அடுத்த நிலைக்கு போகணும். சத்திரம் நூறு சத்திரம் இருக்குது. இங்கேருந்து நீ டெல்லி வரைக்கும் போகிற, டெல்லி தான் உனக்கு மோக்ஷஸ்தானம், டெல்லி தான் உனக்கு விடுதலை அடைக்கக்கூடிய இடம். நீ இங்கேருந்து கிளம்புற பாத யாத்திரையாக போகிற, ஓய்வு எடுக்கிற இடம் தான் வீடு. அங்கேயே உட்காந்துக்கூடாது, இங்கேயே இருக்கிறேன்னு சொல்கிறது மகாத்தவறு. அதோட அஞ்ஞானம், முட்டாள்தனம், மடத்தனம். நம்மளை இவ்வளோ நாள் வளர்த்தாங்களே, போனாங்களே, வந்தாங்களே, சரி அவங்கவுங்க கடமை, அது அவங்கவுங்க கடமையே அவங்கவுங்க செய்யணும். ஏன்னா அந்த வேலையை நான் செய்யாமல் நான் வந்து சாதிச்சிருவேன்னு சொன்னால் உனக்கு இந்த மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, அது விடாது, அது ஆசைப்படும். ஏன்னா இந்த இந்திரியங்களெல்லாம் புறத்தை நோக்கி இருக்குது, புறத்தில் பார்க்குறதெல்லாம் எனக்கு வேணும்னு கேட்குதுல்ல, அப்போ அதெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கணும். சரி அனுபவிச்சுக்கோன்னு விட்டால் அங்கேயே பல ஆண்டுகள் பல வருஷங்கள் பல யுகங்கள்லாம் வீணாக போயிடுது. அப்புறமா ஒரு நாளைக்கு ஐயையே இதெல்லாம் நம்ம வந்த வேலை கிடையாது, நம்ம வந்த வேலையை மறந்து போயிட்டோம் அப்படின்னு அங்கேருந்து உஷாராக வெளி வரோம். அப்புறம் அங்கேருந்து பயணம் செய்கிறோம், வயசாகி போச்சு, கண்ணு தெரில, காது தெரில, மூட்டி வலிக்குது, முதுவை வலிக்குது, இப்படிலாம் சொல்லி வருத்தப்பட்டுட்டு ஏதோ போகிற வரைக்கும் போவோம், தள்ளாடி தள்ளாடி அப்பர் பெருமான் மாதிரி அப்படின்னு நினைக்கிறோம். சரி நல்ல விஷயம் எவ்வளோ தாமதமானாலும் ஆரம்பிக்கணும், விடக்கூடாது. தவறான விஷயங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் திரும்பி வான்னு சொல்லுது வேதம். நல்ல விஷயம் எவ்வளோ தாமதமானாலும் ஆரம்பின்னு சொல்லுது.
இதுக்கு மேலே இதெல்லாம் யாராவது ஒருத்தவங்க சொல்லித்தரணும். சரி, இப்போ அதனால் என்ன தத்துவ தரிசன பண்டிதாக, தத்துவ தரிசன பண்டிதாக, அதனால் இந்த மனம் எல்லாத்தையும் இப்படி பண்ணுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான் ஒருத்தவன்னா, அவன் தத்துவத்தை பார்க்குறான், உண்மையை பார்க்குறான். உண்மையை பார்க்குறவனை பண்டிதாகா பண்டிதர்கள்னு சொல்லலாம். பண்டிதர்கள்னால் ஞானிகள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அவன் இந்த மனசை அவித்யான்னு சொல்லுவான். இந்த மனசு ஒரு பொய்யே, இதில் பார்க்குற பார்வையும் கேட்குற கேள்வியும் அறிகிற அறிவும் எல்லாம் கற்பனை, இது பொய் உலகம். நேற்று இல்லை, இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு இருக்காது, டெம்பரவரியாக இருக்குது, அது பின்னாடி போகக்கூடாது. நிலையான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அதை நோக்கி தான் போகணும். அது உள்ளே தான் இருக்குது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு குருவை தேடணும். குரு எப்போ வருவார்? குரு எப்போ குரு வரணும்னா, சுவாமிகிட்ட உட்காந்து பிரார்த்தனை பண்ணணும். பிரார்த்தனை பண்ணினா தான் சுவாமி குருவை அனுப்புவார். குரு வந்து நல்லது கெட்டது சொல்லி புரிய வைப்பார். குருங்கிறவருக்கு எப்படி தெரியும் சுவாமியை பற்றினா, அவங்க வந்து ஏற்கனவே அச்சுவிடு, அவங்க இறைவனை அறிந்தவர்கள், புரிந்தவர்கள், உணர்ந்தவர்கள், கடந்தவர்கள், இறைமயமாக இருந்தவர்கள். எதுக்கு இங்கே வந்திருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சில வேலைகளை கொடுத்து அனுப்புகிறார். இங்கே போய் இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு வா அப்படி சொல்லி அனுப்புகிறாங்க. அஞ்சு பேர் சொன்னேன், சித்தர்கள், ஞானிகள், யோகிகள். இதெல்லாம் டெய்லி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இவங்க கூடையெல்லாம் நமக்கு நட்பே கிடையாது. சம்சாரியோட கதி அதோ கதி. ஞானிகள், யோகிகள், சித்தர்கள், முனிவர்கள், சத்குருமார்கள் கூடையெல்லாம் தொடர்பு வராது, தூரத்தில் நிற்பான், கிட்டக்க வரமாட்டான். அவன் மனசே அவனை தடுக்கும். அவன் மனசே பெரிய யோகி வந்திருக்காரான்னா தூரத்தில் நின்று தான் பார்ப்பான். ஏன் கிட்டே போக முடியாது, அவங்கெல்லாம் பெரியவங்க, நம்ம அங்கே போகக்கூடாது அப்படின்வான். அது மாதிரி கனெக்ஷன் இல்லாமல் போயிடுது. ஞானிகளும் தன்னை வெளிப்படுத்துறதில்ல, அதுக்கும் காரணம் பிரம்மந்தான். ஸோ இப்போ என்ன சொல்ல வர்றாரு, தத்துவ தரிசன பண்டிதாக, உண்மையை கண்டவர்கள் பண்டிதர்கள். பண்டிதர்களுக்கு பல அர்த்தம் இருக்குது, இந்த இடத்துல ஞானிகள்னு அர்த்தம், பண்டிதாக. சரி, அவர் என்ன பண்ணுறாரு, மனோகி அவித்யா, இந்த மனம்தான் எல்லா அவித்யா வேலையெல்லாம் பண்ணுது. அவித்யானா என்னது, ஒரு பொருளை இருக்கிற உண்மையை மறைக்குது, அது ஆவரண சக்தி. இல்லாத ஒன்றை இருக்கிறதா காட்டுது, இது விக்ஷேப சக்தி. ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தி, மாயையினுடைய ரெண்டு முக்கியமான தொழில். கயிறுங்கிறத மறைக்குது, அது ஒரு பாவம். அப்புறம் கயிறை இன்னொன்னா காட்டுது, பாம்பாக காட்டுது, நெகட்டிவாக காட்டுது. இதுவாக ஒத்துக்கலாம். இன்னொன்று, பாம்பை கயிறை காமிக்கும், பாம்பு அது உண்மையாக விஷம், அதை வந்து கயிறு நினச்சிக்கிட்டு அலட்சியமாக அது கூட கூடி குழாவான் கடைசியில் போட்டுரும். இப்போ மாயைகள் இருக்கு இல்லையா, மது, மாது, சூது, இதெல்லாம் என்னது, பாம்பை கயிறை காமிச்சிடுச்சு. சரி, இது ஒன்றும் விஷம் கிடையாதுன்னு இறங்கினா விஷமாகிடுச்சு. இப்போ ஒரு ஒரு இந்தியாவில் வந்து 30%, எக்ஸாக்டாக சொல்லணும்னா 29%, 30% சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம வந்து எத்தனை கோடி இருக்கோம், 100 கோடி இருக்கோமா, 130 கோடி இருக்கும். சரி, 130 கோடி விடுங்க, 100 கோடி பேர் இருக்கும். 100 கோடி பேரில் 29 கோடி பேர் வந்து சிகரெட் பிடிக்கிறதுனால செத்து போகிறான் ஒரு வருஷத்துக்கு. 30 கோடி பேரில், 100 கோடி பேரில் 30 கோடி பேர் பிடிக்கிறான். நம்மளுடைய இந்தியாவுடைய ஒரு வருஷத்துக்கு மரணத்தை கணக்கெடுத்தால் 10% மொத்த மரணத்தில் 10% இந்த கேன்சரால், இந்த சிகரெட்னால், புகைப்பிடிக்கிறதுனால செத்து போகிறான். அவன் இருந்து என்ன பண்ணுறான், போரும் போ, செய்யாததை செய்கிறான் மீறினா அவனை என்ன உபதேசம் வேண்டி கிடக்கு, போகிறவன் போகிறான், இருக்கிறவன் இருக்கிறான். என்ன இப்போ என்ன காரணம், அது ஒரு மயக்கம். என்னது அது, இந்த பிராணாயாமத்தை வாய் வழியாக பண்ணுறான், அதான் சிகரெட்டு. பிராணாயாமத்தை மூக்கு வழியாக பண்ணால் அதே எனர்ஜி, அதே உற்சாகம், நோயற்ற தன்மை, லங்ஸ் விரிகிறது, உடம்பு சுறுசுறுப்பாகிறது, ரத்தத்தை சுத்திகரிக்கிறது, ரத்தம் உடம்பு ஃபுல்லாக பரவுறது, சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கிறது, உள்ளே இருக்கக்கூடிய நெருப்பை தூண்டி வைக்கிறது, 10 வேலைகள் அது செய்து
எது பிராணாயாமம். அது மூக்கு வழியாக செய்யணும். இதை வாய் வழியாக செய்கிறான், சிகரெட் பிடிக்கிறான். சிகரெட் பிடிச்சி அதே மாதிரி வாய் வழியாக மூச்சை இழுத்து தம் கட்டி மூக்கு வழியாக விடுறாரு. எது செய்யக்கூடாதோ அதை கரெக்டாக செய்கிறாரு. அதில் வேறு ஸ்வ ரவுண்ட் ரவுண்டாக வருது பேர், வெள்ளையாக வருது பேர். அதுக்கு சில நடிகர்கள்லாம் என்னது, அதுக்கு என்னது, அதுக்கு ஒரு மாடலாக இருக்கார். இவன் மாயை பின்னாடி போகிறவனுக்கு மாயை தான் என்ன வருவான், குருவாக வருவான். இவன் பொய்யா தேடுறான், சிகரெட்டை பிடிக்கணும்னு இவனுக்கு ஆசை இருக்குது. அவன் சிகரெட்டை பிடிக்கிறான், ஸ்டைலாக பிடிக்கிறான். அவர் மாதிரி நம்பளும் ஆகிட்டு அவரை மாதிரி முடி வச்சுக்கிறது, என்ன சொல்கிறது, அவரை மாதிரி சட்டை போட்டுக்கிறது, அவரை மாதிரி சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிக்கிறது, அவரை மாதிரி கேன்சர் வந்துடும், புரியுமா? அப்புறமா கோயில் கட்டுறோம், எதெல்லாம் எதெல்லாம் தவறோ அதெல்லாம் கரெக்டாக சொல்லி கொடுக்குறானுங்க. இதெல்லாம் அசுர குருகள், அசுர குருமார்கள் போல இருக்கு. அவர் வந்து குருன்னு சொல்லிக்கல தன்னை, இவனுங்க குரு ஆக்கிடுறானுங்க. பாலாபிஷேகம் பண்ணுறது, மோராபிஷேகம் பண்ணுறது, தயிராபிஷேகம் பண்ணுறது. அம்மாவுக்கும் ஒரு காஃபி வாங்கி கொடுக்க மாட்டான், பால் வாங்கி கொடுக்க மாட்டான். ஒருத்தான் உற்றார் உறவினர் கிட்டக்கே சேர்க்க மாட்டான். இவங்களை என்னென்னா அவ்வளோ பண்ணுறான், என்ன சொல்கிறது. அத்தக தத்துவ தரிசனம் பண்ணுறவன் பண்டிதான். அவன் என்ன பண்ணுறான், மன அவித்யான்னு சொல்லிட்டான். மனந்தான் இந்த குழப்பத்துக்கும் காரணம். ஸோ மனசை எப்படி டீல் பண்ணணும், இந்த கழுதைகிட்ட எப்படி நாம் டீல் பண்ணணும். ஏன்னா கழுதைகிட்ட கழுத பாஷை பேசினா தான் புரியும். கழுதைகிட்ட போய் குதிரை பாஷையை பேசிட்டு, குதிரைகிட்ட போய் சிங்க பாஷையை பேசி, சிங்கத்துக்கிட்ட போய் மனித பாஷையை பேசி, மனிதகிட்ட குரங்கு பாஷையை பேசினா, மாற்றி மாற்றி பேசினா. அதனால் இந்த வித்யா அவித்யா, மனம்ங்கிறது அவித்யா, குழப்பம். தானும் குழம்பும், மற்றவங்களையும் குழப்பிடும். அரிசி வேணும்னு கேட்கும், எப்போதும் பச்சரிசி வாங்கிட்டு போவோம். அதே மாதிரி பச்சரிசி எடுத்துன்னு போயிடுவார். வீட்டுக்கு போய் நான் புழுங்கரிசி தானே வாங்கணும்னு நினச்சேன், ஏன் பச்சரிசி எடுத்துன்னு வந்தேன் அப்படின்னு நினைக்கும். என்னது அது, ஏதோ ஒரு குழப்பம் அதுக்கு. அது மாதிரி ஏனைவ பிராமியத்தே விஸ்வம் வாயுனே வாப்ரமண்டலம். என்ன பண்ணுது, இந்த மன அவித்யா பண்ணுது. இந்த மனதை ஒழுங்குபடுத்தணும். என்ன செய்யணும், ஏனைவ, இதனால் தான், இந்த மனதுனால தான் விஸ்வம், இந்த உலகமே பிராமியத்தே, குழம்பி கிடக்கு, குழம்பி கிடக்கு. இப்போ என்னாச்சு, இப்போ எல்லோரும் எப்படி வாழ்க்கை நடத்துகிறாங்க, பிறந்ததுலேருந்து ஒரு 60 வயசு வரைக்கும் வாழ்கிறாங்கன்னு வச்சிங்களேன். சரி, வயசுக்கு தகுந்த வாழ்க்கை வாழ்கிறாங்களா, பருவத்தே பயிர்ன்னு சொல்கிறாங்களா, அதுபடி வாழ்கிறாங்களா? 25 வருஷத்துக்குள்ளே படிப்பை முடிச்சிடணும், வேலையை முடிச்சிடணும், கல்யாணத்தை முடிச்சிடணும். அடுத்த 25 வயசில் கிரகஸ்தத்தில் சம்பாதிச்சிடணும், வீடு கட்டிடணும், குழந்தைங்களை பெற்றுக்கணும், அவங்கள கர சேர்த்திடணும். அடுத்த 25 வருஷத்தில் முக்தியை தேடணும், இறைவனை தேடணும், தன்னை தேடணும். இப்படி சிஸ்டம் வச்சுருக்காங்களா? இல்லை. சரி, யாராவது குருவை தேடலாமா? இஷ்டம் இல்லை, விருப்பம் இல்லை. சரி, எல்லாரும் சாஸ்திர சம்பிரதாயம் தெரிஞ்சு தான் வாழ்க்கையை நடத்துகிறாங்களா? இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், அவன் மனசுக்கு என்ன தெரியுதோ, அவன் மனசுக்கு என்ன சரின்னு தெரியுதோ அதை செய்கிறான். இப்போ ஒரு கொலைக்காரன் கொலையை பண்ணுறான், அவனுக்கு என்ன தோணுது, நம்ம செஞ்சது சரின்னு தோணுது, அடுத்த கொலையை கண்டினியூ பண்ணுறான். அப்புறம் அதை பிஸ்னஸ் பண்ணிடுறான். இப்போ ஒரு கொள்ளைக்காரன் முதல் வாட்டி திருடும் போது கொஞ்சம் யோசிக்கிறான், பசிக்கு தானே திருடுறோன்னு ஏதோ ஒன்று சொல்கிறான். ரெண்டாவது வாட்டி திருடும் போது அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஏதோ கொஞ்சம் தர்மம் பண்ணிக்கலாம் விடு அப்படிங்கிறான். மூணாவது வாட்டி நாலாவது வாட்டி திருடும் போது அப்படியே பிஸ்னஸ் ஆகிடுறான். என்னது, அவனுக்கு சரின்னு படுதா இல்லையா? அவன் அவன் என்ன பண்ணுவான், திருட போகும்போது, சுவாமி இன்றைக்கி யாருக்கண்ணிலையும் படக்கூடாது, நான் கொள்ளை அடிக்கிறதுல உனக்கு 30% வேதத்தில் சொல்லியிருக்குன்னு சொல்கிறார் குரு, அந்த 30% உண்டியலில் போட்டுடுறேன் அப்படின்னு அவனும் வேண்டிகிட்டு தான் போகிறான். அவனுக்கு அவனுக்கு சாஸ்திரம் தெரியுமா, சம்பிரதாயம் தெரியுமா, குரு தெரியுமா, பிரம்மம் தெரியுமா? போயா, முதல்ல பசி தான் முக்கியங்கிறான். சரி, பசிக்கு தான் எல்லாம் திருடுறானா? பசிக்கு திருடுறவன் ப்ரெட்டு பன்னு சாப்பாடு திருடுவான். அவனை கெட்டியமாக பிடிச்சி அவனை போட்டு விசாரணை பண்ணி அவனை ஜெயிலில் போட்டுருவாங்க. 1000 1000 போகுது பாரு, 1000 1000 கோடியா. அவன் ஹாப்பியாக இன்னொரு கண்ட்ரியில் ஹாப்பியாக என்ன பண்ணுறான்,
ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸோட போஸ் கொடுக்குறான். என்ன பண்ணுறது, ஏனைவ பிராமியத்தே. அதனால் உலகம் 98% பிராமியத்தே, ஒரே குழப்பத்திலேயே போயிட்டுருக்கான். என்ன செய்கிறோன்னு தெரியல, தப்பு செஞ்சாலும் ஏற்றுக்கிறதும் இல்லை. அதெல்லாம் எனக்கு தெரியும் போங்கம்மா. அங்கே யாராவது உபதேசம் பண்ண முடியுமா? காலை மிதிச்சிடுவான்னு வச்சுக்க, காலை மிதிச்சிட்டான் அந்த பெயின் இருக்கும், ஐயோ காலை மிதிச்சிட்டோமே தவறு நடந்துருச்சு அப்படின்னு வருந்தி கூணி கூறி ஐயா தவறு நடந்து போச்சுன்னு சொல்ல போகிறானா? கண்டுக்காத மாதிரி இருப்பான். இவர் மிதி வாங்கினவர் இப்படி திரும்பி பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னு நெளிவான் கொஞ்சம். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நம்மளோட வயசில் பெரியவர் காலை மிதிச்சிட்டோமே, இல்லை வயசில் சின்னவங்களாக இருந்தால் கூட காலை மிதிச்சிட்டோமேனு ஒரு அறிவு இல்லை. அப்போ ஒருத்தவனுக்கும் அறிவு கிடையாது, 98% அறிவு கிடையாது, கிடையாது, கிடையவே கிடையாது. அதனால் அவன் எப்படி இருக்கான், பிராமியத்தே, குழப்பத்திலேயே போகிறான். அவன் மட்டுமா குழப்பத்தில் இருக்கான், விஸ்வம் இந்த உலகமே எல்லாம் 98% எது இருக்குது? ஏன்னா இந்த சூக்ஷ்மத்தை மறைச்சி வச்சுருக்கு. அதுக்கு இறைவன் முக்கியமான காரணம். தேடுறவனுக்கு மட்டும் இதை கொடு இந்த மேன்வல், எல்லாருக்கும் கொடுக்காத, எல்லாரும் செக்கு மாடு மாதிரி வேலை செய்ய வைக்கணும், இவ்வளோ பாத்திரத்தை துலக்கணும், அவ்வளோ துணியை துவைக்க வைக்கணும், இவ்வளோ ஃபைலை பார்க்க வைக்கணும், இவ்வளோ சுமையை சுமக்க வைக்கணும், இவ்வளோ புத்தகங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுது, மறைச்சிடுது திரோபவ சக்தி. அதனால் ஏனைவ இந்த மனதுனால தான், இந்த மனதை நம்ம என்ன பண்ணணும்னா, மனது இவ்வளவு கேடுகட்ட வேலை செய்தா அதை பிடிச்சி நிறுத்தணும். செவலை காட்டி 4 காட்டி எஜுகேட் பண்ணணும், இது சரி இது தவறு, இது பெரியவங்க சொல்லியிருக்காங்க, எங்கள் அப்பா அம்மா சொல்லலை, உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியலை அதனால் சொல்லலை. தெரிஞ்சால் நீ திருட்டு போயலாம் இருப்பியா? சரி, அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்களா உன்னை திருட சொல்லாங்களா? அப்பா அம்மா சொல்லி கொடுக்கலங்கிறார், சரி ரைட்டு, அவங்களுக்கு தெரியல சொல்லி கொடுக்க, திருட சொல்லி கொடுத்தாங்களா, கொலை பண்ண சொல்லி கொடுத்தாங்களா? சரி, அப்போ ஏனைவ இந்த மா இந்த வித்யா தான், இந்த அவித்யா தான், மனதினுடைய இந்த அவித்யா தான் விஸ்வம் பிராமியத்தே, குழம்பிக்கிட்டே இருக்குது, சுற்றிக்கிட்டே இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டால், வாயு காற்று நேவ வாய்வை போல இவ, வாயு வாயு நே இவ ஆப்ர, ஆப்ரன்னா ஆகாயம், ஆகாய மண்டலத்தில் காற்று எப்படி சுற்றிக்கிட்டு இருக்கே. இப்போ நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, நாம் வந்து உக்காந்துருக்கோம், உக்காந்துருக்கோம்னா நமக்கு ஒரு பீடம் இருக்குது, நமக்கு ஆதாரம் அந்த பீடம், பீடத்துக்கு ஆதாரம் பூமி, பூமியும் அந்த இடத்துல தான் தொங்கிக்கிட்டு இருக்கு. பூமிக்கு ஒரு ஆதாரம் இருக்கா இல்லையா? பூமிக்கு ஆதாரம் இருக்கா இல்லையா? பூமிக்கு ஒரு ஆதாரம் இருக்குது, ஒரு ஆக்சிஸில் தானே அது சுற்றுது. அந்த ஆக்சிஸ் நமக்கு கண்ணில் தெரியல, அப்படி சுற்றினா என்ன, ஒன்றுக்கு ஒன்று சுற்றி என்ன ஆகும், ஒருத்தன் மேலே ஒருத்தன் மோதிக்க மாட்டான். நம்மளே இருக்கோம், 130 கோடி மக்கள் இருக்கோம், டெய்லி காலையில் போய் எய்த்தாப்பில் முட்டிக்கிறோமா, சுற்றி 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 போய் நடந்து நடந்து போய் ஒருத்தன் மேலே முட்டிக்கிறோமா? ஒரு ரூட்டு போட்டு வச்சுருக்கல, எப்போ நீ வெளியில் வரணும், எங்கே நிற்கணும், எங்கே பள்ளம் இருக்குது, எங்கே மேடு இருக்குதுன்னு சொல்லுதில்ல. அப்போ ஆதாரம் வந்து ஆகாயம். ஆகாயத்துக்கு ஒரு ஆதாரம் இருக்கணுமா வேணாமா? ஆகாயத்துக்கு ஆதாரம்தான் மாயை. மாயைக்கு ஒரு ஆதாரம் இருக்கணுமா இருக்க வேணாமா? மாயைக்கு ஒரு ஆதாரம் இருக்கணுமா இருக்க வேணாமா? இருந்தால் தான் மாயை, உண்மை இருந்தால் தான் அது பொய்ன்னு தெரியும். உனக்கு உண்மை தெரிஞ்சால் தான் இவன் சொல்கிறது பொய்ன்னு தெரியும். இந்த இடத்துல ஒரு கோயில் இருந்துச்சு, இடிச்சிட்டாங்கம்மா, நீ அந்த கோயிலை ஏற்கனவே இல்லை, இவன் இருந்துச்சும்மா, இல்லைன்னா இல்லாததை இருந்ததை இல்லைம்பா. நீ இப்போ கோயில் அங்கே இருந்திருக்கு, நீ பார்த்துருக்க, எல்லோரும் பார்த்துருக்காங்க, இவன் இங்கே கோயிலே இல்லைம்மா. இப்போ கிணறு காணா போச்சுன்னு சொல்லுவான்ல, கிணறு காணா போச்சு, இங்கே தான் கிணறு வச்சுருந்தேன் காணோம், யாரை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவான். அந்த மாதிரி உண்மை இருந்தால் தான் பொய்யுடைய சிறப்பு தெரியும், பொய் வெளியில் வந்தால் தான் உண்மையினுடைய மகத்துவம் புரியும். அதனால் சங்கரர் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு சாரமாக சொல்ல வேண்டிய விஷயம், ஆகாயத்தில் அதாவது முதல்ல மனிதன் செய்ய வேண்டிய கிருத்தகிருத்தியம் என்னான்னு தெரிஞ்சுக்கணும். மனுஷன் செய்ய வேண்டிய வேலை என்ன? கிருத்தகிருத்தியம்னா வந்த வேலைன்னு அர்த்தம், எதுக்காக வந்த செய்ய வேண்டிய வேலை, கிருத்தகிருத்தியம், செய்ய வேண்டிய வேலையை செஞ்சமா. முதல்ல அப்போ என்ன செய்யணும், முதல்ல அறிவை பெறுவது, அறிவை வளர்ப்பது, சாஸ்திர வழி நிற்பது,
மெய்ப்பொருளை தேடுவது இதுதான் அறிவு. முதல்ல மனுஷன் செய்ய வேண்டியது இதுதான். இதை எப்போ செய்கிறான்? வாழ்க்கையை முடிச்சுட்டு 60 வயசில் செய்கிறாரு. அப்போ தான் அவருக்கு வேலை வெட்டி இல்லை. அப்போ தான் செய்ய நேரம் இப்போ தான் கிடச்சிருக்கு. டைம் பாஸுக்காக வர்றார். கதா காலசேபம். காலசேபம்னா என்னது? காலத்தை விரயம் பண்ணுறதுன்னு அர்த்தம். காலத்தை எல்லாம் விரயம் பண்ணிவிட்டு இப்போ வர்றார். எங்கே? வேதாந்தம் படித்து பிரம்மத்தை பிடிக்க போகிறான்னு வர்றார். தப்பு இல்லை. வந்ததுக்கப்புறமாவது தொடர்ந்து இடைவிடாமல் பிடிக்கணும். ஏன்னா திருமூலர் சொல்கிறார், விட்டு விட்டு பிடிக்கக்கூடாது. அதனால் மெய்ப்பொருளை தேட வேண்டும். தத்துவ ஞானிகள் முதலில் மனதின் அஞ்ஞானத்தை அறிகிறார்கள். இதுதான் அவனுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். நம்மளை மாதிரி மாங்காய் மடைய மாதிரி எல்லா தவறு பின்னாடியும் போயிட்டு ஆகா தவறு நடந்துச்சு சொல்ல மாட்டான். முதல் வார்த்தையிலே அவனுக்கு தெரிஞ்சு போயிடும், இது மாயை, இது நம்மளை ஏமாத்திரும், பள்ளத்தில் தள்ளிடும், குழியை பறிச்சிரும், இப்படி ஆசை காட்டி மோசம் பண்ணிடும், தேரை இழுத்துட்டு வந்து தெருவில் விட்டுறோம், ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு முதல். அது எத்தனை வயசில் தெரியுதோ அவ்வளவு சீக்கிரம் ஞானம். தானாக தெரியணும் இல்லை அங்கே தெரிஞ்சவங்களோடைய நட்பு இருக்கணும். அது நம்மளுடைய விதி கர்மா இருக்குது. உனக்கு சின்ன வயசுல நல்லவங்க நல்ல வாழ்ந்த சாதனையாளர்கள்லாம் கேட்டு பாருங்கள். அவன் சின்ன வயசில் யாராவது ஒரு நண்பனுடைய குடும்பத்தையோ உறவினருடைய குடும்பத்தையோ பேரை சொல்லுவான். அவன் சின்ன வயசில் எனக்கு இந்த ஃபீல் இருக்கும்போது எல்லா சாதனையாளர்களும் இந்த வார்த்தையை சொல்லுவான். எல்லா உலகத்தில் உள்ள 1000 கோடி மக்கள் இருந்தாலும் சாதனையாளர்கள் அதில் 100 கோடி பேர் இருந்தாலும் அவனுடைய முதல் வாக்கியம் என்னென்னா, சின்ன வயசுலேருந்தே எனக்கு இது அப்படின்னு இந்த வார்த்தை ஆரம்பிப்பான். சின்ன வயசுலேயே அப்படிங்கிற வார்த்தையை ஆரம்பிப்பான். அப்போ எங்கள் மாமா வந்தார், ஜெயித்த வீட்டில் ஒரு பாட்டி சொன்னிச்சு, எதிர்த்தா இங்கே பக்கத்தில் கோவிலுக்கு நாங்கள் கதா காலசேபம் கேட்க போவோம், விளையாட போவோம், ஃப்ரெண்ட்ஸோடையே அவங்க வந்தார், இவங்க வந்து ஏதோ ஒன்று சொல்லுவான். அப்போயே அவனுக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம், ஞானத்தினுடைய சேர்க்கை ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அங்கேயே குரு அவனை கண்ணை திறந்துட்டார்னு அர்த்தம். அப்போ விழிப்புணர்வில் தான் சாதனையாளர்களாக மாறுறான். பாக்கி சம்சாரியாக இருக்க குடும்பம் நடத்துறதுக்கு வந்திருக்கு பாரு. சிலது இனப்பெருக்கம் பண்ணுறது, தூங்குறது, சாப்பிட்றது, டாய்லெட் ரொப்புறது, அதுங்களுக்கெல்லாம் நிகழ்ச்சி நடந்து முடிஞ்ச பிற்பாடு தான் தெரியும். ஆகா நம்மளுக்கு லைஃப் போயிடுச்சு, வாழ்க்கையை விட்டுட்டோம், வந்து என்ன பண்ணோம் நம்ம? எல்லோரும் பண்ணதான், ஆடு மாடுகள் பண்ணதான், நாமளும் பண்ணோம். புதுசாக என்னது பண்ணணுமா? ஏதாவது ஒரு விஷயத்தில் வைராக்கியமாக இருந்து நான் சாதிச்சிட்டேன்னு சொல்ல பார்க்கலாம். சொல்கிறவங்க ரொம்ப கம்மி. சொல்லாதவங்க ஏதோ ஒன்று கொடுத்த வேலையை செய்கிறேன்ப்பா அப்படின்னு இருப்பான். வேலையே 100 வேலை செஞ்சுருப்பான். அது கூட ஒரு வேலையில் ஒழுங்காக போக மாட்டான். வேலையை கூட ஒரு வேலை தான், இதான் எனக்கு பிடிச்சி தான் செய்வேன், இது எனக்கு என்ன வாழ வைக்கும், இது எனக்கு பேர் கொடுக்கும், புகழ் கொடுக்கும், பணம் கொடுக்கும், இதை விட மாட்டேன். இன்றைக்கி கொடுக்கல, நாளைக்கு கொடுக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் தொடர்ந்து உழைப்பேன், அதிலே நிற்பேன், லாபமோ நட்டமோ பார்ப்பேன். சொல்லி பார்க்கலாம். அப்படி இருக்கிறவன் தான் சாதிக்கிறான். அவன் தான் கோடீஸ்வரன் ஆகிறான், நம்பர் 1 ஆகிறான். ஏன்னா உள்ளே அவனுடைய அறிவு வேலை செய்யுது. அந்த அறிவு சின்ன வயசுலேயே வந்திருக்கும். இதுதான் உலகத்தை ஒரு பார்வை பார்ப்பான். இதுதான் நமக்கு லைஃபு, இதில் தான் நம்ம போகணும் முடிவு எடுப்பான். அந்த முடிவு எவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறானோ அவன் வாழ்க்கை எஞ்சிருக்கக்கூடிய நாட்கள் சரியான விதமாக டியூன் ஆகும். நேரம் சரியான வழியில் அவனுக்கு போகும். நரகுறையாக இருக்கிறது, இங்கே ஒரு வேலை செய்யும், நாளைக்கு ஒரு வேலை செய்யும், இன்னொரு கம்பெனியில் வேலை செய்யும், அங்கே 2000 கூட கொடுத்தாங்க, அங்கே இங்கே போகும், அங்கே போகும், கடைசியில் எங்கேயோ நிற்கும். 100 வேலையெல்லாம் கப்பி தான் நான் சொல்கிறது. 100 கம்பெனிலாம் தாண்டினவெல்லாம் இருக்கான் சாதனையாளர்கள் பட்டியல். அது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. அடுத்தது, தத்துவஞானிகள் முதலில் மனதின் அஞ்ஞானத்தை அறிகிறார்கள். மூடத்தனத்தை அறிபவர்கள் தத்துவஞானிகளாவர். மனமே அவித்தியமாகிறதுங்கிறத அறிகிறார்கள். இதனாலேயே ஜீவராசிகள் குழப்பத்தால் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஆகாயத்தில் சுற்றுவது போல, ஆகாயத்தில் காற்று சுற்றுவது போல, இதுதான் அதனுடைய சாரம். 2 லைன் தான் பாட்டு, எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார் பார். பெரியவா பெரியவா தான் ஆதிசங்கராஜ. அவரெல்லாம் அவரை பற்றி 1000 வருஷம் கழித்து பேசுகிறோமே இன்றைக்கி, அவருக்கு தெரியுமா? 1200 வருஷம் கழித்து அவர் 7வது நூற்றாண்டுன்னு நினைக்கிறேன், 8வது நூற்றாண்டுன்னு நினைக்கிறேன். 1200 வருஷம் கழித்து இன்றைக்கி ஒருத்தவங்க வந்து நம்ம எழுதின பாட்டை பேச போகிறாங்கன்னு அவருக்கு தெரியுமா? அதுக்காக எழுதினாரா? எதிர்காலத்தில் படிச்சுட்டு போகட்டும், மக்கள் நல்லா இருக்கட்டும், நான் வந்த வேலையை பண்ணுறேன்னு உட்காந்து எழுதினார். எப்படி இஞ்சு மிஞ்சாக கொண்டு அனலைஸ் பண்ணியிருக்கார் பார்.
அப்புறம் நேற்று குருநந்தியை பற்றி பேசணும் இல்லையா? ஆ, பேசணும்ல, மந்திரம் உபதேசம் பண்ணவங்கள திட்டுறது. சரி, மந்திரம் மட்டும் இல்லை, சில வார்த்தைகள் அவங்க வாழ்க்கையை தொற்றும். இப்போ நான் வந்து எனக்கு சாஸ்திரங்களில் என் வாழ்க்கையில் மகா வாக்கியங்கள் நிறைய இருக்குது, மறைஞ்சிருக்கு, எனக்கு பிடிக்கும் அந்த வாக்கியங்கள்லாம், என்னை தொட்டது. அது மாதிரி ஒரு 100 வாக்கியங்கள் இருக்குது, மகா வாக்கியங்கள் எனக்குள்ளே இருக்குது. அதையெல்லாம் செஞ்சு பார்த்து எல்லாம் மிராக்கிள் ரிசல்ட் கொடுத்தது. இந்த மகா வாக்கியத்தை யார் கொடுத்தாருங்கிறது தான் இங்கே கேள்வி. அதுதான் முருகன் கொடுத்தாருன்னு சொல்ல வரேன். தெரிஞ்சோ தெரியாமலே அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. நமக்கு தெரியல, இவர் தான் கொடுக்குறாருங்கிற அறிவு நமக்கு இல்லை. அந்த 100 வாக்கியங்களில் நம்ம வாழ்க்கையை சாதாரண மனிதனாக வாழாமல் ஏதோ கொஞ்சம் ஆர்டினரி இல்லை, எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக தான் நம்மளை வாழ்க்கையை நடத்தி கொண்டு போயின்னு இருக்கார். நிறைய அனுபவங்கள் சொல்ல முடியும், எல்லா சாதனைகள், நிறைய சாதனைகளும் சொல்ல முடியும். சராசரி மனுஷன் செய்கிற வேலையை, ஒரு 5-6 ஜென்ரேஷன் செய்ய வேண்டிய வேலையை ஒரே ஜென்ரேஷனை செய்ய வச்சார். காரணம்னா அறிவு கொடுத்தார். நம்ம பெருசாக விரும்புறதில்ல, அது வேணும் இது வேணும் கேட்குறதில்ல. கேட்டதெல்லாம் கொடுத்தாருனா கேட்டதெல்லாம் கொடுத்துட்டார். கேட்டதெல்லாமே கொடுத்துட்டார், கேட்காததும் கொடுத்துருக்கார். கேட்காமல் கொடுத்தது தான் இந்த வேதமும் வேல் பூஜையும். அடியான்னு கேட்காமல் கொடுத்தது, இதை நீ செய்யன்னு கொடுத்தது. இப்போ தான் தெரியுது இதுதான் வந்த வேலைன்னு, இதுதான் வந்த வேலைன்னு இப்போ தான் புரியுது. சரி, கல்வியை பற்றி பேசுகிறார். கல்வினாலே பிரம்மஞானத்தை பற்றிய விஷயங்கள் தான் கல்வி. சாகா கல்வி தான் கல்வி, ஔவையார் சொல்கிறாங்க. அமர கல்வி, நீ வந்து நீ இதை படித்தீன்னா நீ சாகக்கூடாது. சாகக்கூடாதுன்னா அந்த சரீரம் விடுற விஷயம் இல்லை, நீ யாருங்கிற உண்மையை உணர்ந்தீன்னா எனக்கு மரணம் இல்லைங்கிறது தெரிய வரும். உடம்பு தான் வந்து போகுது, உடல் உயிர் வந்து போல. நம்ம எப்படி உணர்றோம்னா உயிர் வந்து போது உயிர் போயிடுச்சுன்னு சொல்கிறோம். உயிர் போல, உயிர் உடம்பு தான் வந்து போகுது, உயிர் இங்கேயே தான் இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. அது புரியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாஸ்திரம் படிக்க 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 கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைசேஷன் ஆகும். ஒரு நிலையில் ஒரு பாயிண்டில் சித்தியை கொடுக்கும். ஆஹா, நாம தான் பிரம்மம், அங்கே இருக்கிறதான் இங்கே இருக்குது, இங்கே இருக்கிறது தான் உலகம் ஃபுல்லாக இருக்குது, உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் ஒன்று தான், அதுக்குள்ளே நாமளும் இருக்கும், நாம தான் அது, அதுதான் நாம அப்படிங்கிற பகைமை உணர்ச்சி இல்லாமல் போயிடும், பற்று இல்லாமல் போயிடும், வெறுப்பு இல்லாமல் போயிடும், அன்பு அப்படியே பரிமளிக்கும், அருள் கொட்டும், சந்தோஷம் பிரகாசிக்கும், ஆனந்தமயமான வாழ்க்கையாக இருப்பான். அதுக்கு இப்போ ஏன்னா அவ்வளோ தொலைவு இருக்குது. இதுதான் மாயையினுடைய கொடுமை. என்ன கொடுமைனா, நம்மளை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு வருஷங்கள் ஆகுது. அட கடவுளே, நம்ம இயல்பான ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம், பிரம்மத்தினுடைய அம்சமாக இருக்கிறோம், பிரம்மமயமாக மாறப்போகிறோம். அந்த பிரம்மத்தினுடைய அம்சமாக இருக்கிறது பொய், பிரம்மந்தான் உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். எப்படின்னா சும்மா சொல்ல அறிவு இல்லை, சுய அறிவாக வரும். இப்போ நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு சுய அறிவு வராது. அவர் சொன்னார், புத்தகத்தில் இருக்குது, சாஸ்திரத்தில் இருக்குது, காஞ்சி பெரிவா சொல்லியிருக்கா, ஆதிசங்கர சொல்லியிருக்கா, உபநிஷத் சொல்லுது, அதனால் அவர் சொல்கிறாருன்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. அதுதான் சொல்லறிவு. ஒன்று உள்ளே இருந்தே இந்த சுயஸ்வரூபம் தெரிய வரும், அந்த ஜோதி பிரகாசிக்கும். நானும் பிரம்மமும் ஒன்று, அகம் பிரம்மாஸ்மிங்கிற உணர்வு வரும். அது வரைக்கும் எப்படி இருப்போம்னா, நாம வேறு அது வேறு, அது துவைத்தம், எல்லாம் அறிவு நிலையில் ஒரு ஸ்டேட்டஸ். அவர் வேறு நாம வேறுனா அறிவு நமக்கு இல்லைன்னு அர்த்தம், போதுமான அளவுக்கு இல்லைன்னு அர்த்தம். கல்வி உடையார் கழிந்தோடி போகின்றார், பள்ளி உடையார் பரம்பரிந்து உண்கின்றார், எல்லியும் காலையும் ஏத்தும் இளையவனை, சாரி, எல்லியும் காலையும் ஏத்தும் இறைவனை வள்ளியுள் வாதித்த காயமும் ஆமே. கல்வியுடையார் கழிந்தோடி போகின்றார், பள்ளியுடையார் பரம்பரிந்து உண்கின்றார், எல்லியும் காலையும் ஏத்தும் இறைவனை வள்ளியுள் வாதித்த காயமும் ஆமே. கல்வினா அறிவு,
எந்த அறிவு? பிரம்மத்தை பற்றிய அறிவு. அந்த அறிவை உடையவர், அந்த அறிவை உடையவர் இருந்தாலும், பிரம்ம ஞானம் இருந்தாலும் ரியலைசேஷன் ஆகாமல் சொல்லறிவாக மட்டுமே இருந்தால் அவங்க கூட வாழ்நாள் வீணடிக்கிறாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ண விட்டு விட்டு வருவாங்க. அவங்க கூட வாழா வெட்டி, வாழா வெட்டினா வாழ்நாள் வெட்டி வெற்று, வாழானா வீணாகன்னு அர்த்தம். எந்த கல்வி? புறக்கல்வி உடையவர்கள். இந்த அகக்கல்வி உடையவர் தான் பிரம்மஞானம் உடையவர். அவங்களும் சிலர் என்ன பண்ணுறான், பூரணமாக பிரம்மத்தை தேடுறதில்லை. அறிவு இருக்குது, ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரியுது. நேற்று சொன்னோம்ல, அறியாமல் இருக்கிறது குற்றம், அறிந்தும் அடையாமல் இருக்கிறது. இது அறிவு இருக்குது ஆனால் அடையலை, இதான் இங்கே இருக்கிற வித்தியாசம். அறிவு வந்துடுச்சு, ஆஹா ஒன்று இருக்குது, அதை நம்ம பிடிச்சா துக்கமற்ற நிலை, சந்தோஷமான நிலை, சர்வ சித்தி நிலை ஒன்று இருக்குதுன்னு தெரியுது. ஆனால் அதை அடையிறதுக்கு சிரவணம் ரொம்ப முக்கியம், தியானம் முக்கியங்கிறது செய்ய மாட்டோம். தெரியுது ஆனால் செய்ய மாட்டோம். அவங்க கூட வாழ்நாள் வெட்டி தான். கல்வியுடையார் கழிந்தோடி போகின்றார், காலத்தை வாழா வெட்டியாக கழிக்கின்றார். எது? பிரம்மஞானத்தை அறிஞ்சு, அறியிறது புரியறது ஆனால் ரியலைசேஷன் ஆகலை, உணரலை. அவங்கள சொல்கிறார், பள்ளியுடையார் பரம்பரிந்து உண்கின்றார். இந்த ஞானம் உடையவங்க செயலில் இறங்கிட்டாங்க, அவங்க பரம்பரிந்து உண்கின்றார். கரெக்டாக பிரம்ம ஞானத்தை அறிஞ்சு அதுபடி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தியானம் ஒரு மணி நேரம் பண்ணணும், சிரவணம் ஒரு மணி நேரம் பண்ணணும், பரோபகார்த்தம் மத்த நேரங்களில் சிந்திக்கணும், சத்த சிந்திக்கணும். ரெண்டே ஃபார்முலா தானே, சிரவணம் பரோபகார்த்தம், அதாவது சத்விச்சாரம் பரோபகார்த்தம். ரமணர் சொன்னது, சங்கரர் சொன்னது, வள்ளலார் சொன்னது, வார்த்தைகள் மாறி இருக்கும் ஆனால் விஷயம் ஒன்று தான். சத்விச்சாரங்கிறது பிரம்மஞானம், பரோபகார்த்தங்கிறது மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது. ஸோ பள்ளியுடையார் பரம்பரிந்து உண்கின்றார். இந்த ஞானம் வந்துருச்சு, செயலில் இறங்கிட்டாங்க, அவங்க உண்கின்றார், நுகர்கின்றார். எள்ளியும் காலையும் ஏத்தும் இறைவனை, எள்ளினா இரட்டு, காலைனா விடியல், இரவு பகல் ஏத்தும் இறைவனை துதிக்கின்றார். வள்ளியுள் வாதித்த காயமும் ஆமே, வள்ளியுள் வாதித்த காயம். இப்படி அவங்க செய்கிறதுனால வள்ளியுள், வள்ளி யார்? மாயை. மாயை யார்? அம்பாள். அம்பாள் யார்? அருள். அருள் என்ன? கருணை. கருணை என்ன? அன்பு. இதனால் இந்த உடம்பு வேதித்த வாதித்த வேதித்த உடம்பு ரசாயன மாற்றத்துக்கு உள்ளாகுது. இந்த ஸ்தூல தேகம் சுத்த தேகமாக மாறி, பிரணவ தேகமாக மாறி, லைட் பாடின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒளி உடம்பாக மாறிடும், வரி வடிவம்னு சொல்லுவாங்க. அந்த அருள் உடம்பை பெற முடியும்னு சொல்லுது. வாதித்த காயமும் ஆமே, எது? இந்த பிரம்மஞானத்தை பெற்று அதில் செயல்பட இறங்கிட்டீங்க, தியானத்தில் இறங்கிட்டீங்கன்னா தோற்றம் மாறிடும், அது உண்மைதான். அது எப்படி வல்லார புளியார தூதுவலை சாப்பிட சாப்பிட உடம்பில் சளி இல்லாமல் போச்சா இல்லையா? எவ்வளோ தொல்லையில் இருந்தோம் சளியில், தூதுவலை எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒன்றும் இல்லை, ஒரு சூப் வச்சு சாப்பிடு, துவையல் பண்ணி சாப்பிடு, சாம்பார் வச்சு சாப்பிடு, சுத்த தேகம் கிடைக்கும் சொன்னாரா இல்லையா? இந்த மழை காலத்தில் 3 மாதம் தூதுவலையே வாங்குங்கன்னு சொல்லியிருக்கேன். 3 மாதம் ஓட்டும் ஜனவரி வரைக்கும் உடம்பு ஹீட்டாக இருக்கட்டும் அப்படின்னு. அதனால் இந்த அறிவு வேணும். இந்த அறிவில் செயல்பட்டிங்கன்னா அருள் உடம்பு வருங்கிறார். இந்த வள்ளியுள் படம், இந்த அம்பாளுடைய அருள் உடம்பு உடம்பு மாறும். அருள் உடம்பு சாதாரண விஷயம் இல்லை, அது உயர்ந்த நிலை அது. அடுத்தது கல்வி. துணையதுவாய் வரும் தூய நற்ஜோதி, துணையதுவாய் வரும் தூய நற்சொல்ல சொல்லாம், துணையதுவாய் வரும் நட்டு நற்கந்தம், துணையதுவாய் வரும் தூய நற்கல்வியே. துணையதுவாய் வரும், இந்த வாழ்க்கையில் துணையாக அது வரும். எது? சோதி. உள்ளே இருக்கக்கூடிய சோதி உனக்கு துணையாக வரும். சோதி ஜோதியை தான் சோதின்றாங்க, புரியுதா? சம்ஸ்கிருத வார்த்தை.
துணையாவது வா துணை அதுவாய் வரும் நற்சோதி. நற்சோதினா என்னது? உள்ளே இருக்கக்கூடிய உயிர், அதுவே உனக்கு துணை. துணை அதுவாய் வரும் தூய நற்செல்வம். நீ என்ன கடவுள், கடவுள் துணை செய்வார். கடவுள் நீ தான் சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. கடவுள் எங்கே இருக்கார்? கடவுள் உள்ளே தான் இருக்கார். உலகமெல்லாம் இருந்தாலும் எங்கே தேடுறதுனா உள்ளத்தில் தான் தேடணும். குறிப்பாக எங்கேயா தேடணும்னா பூர்வ மத்தியில் தேடணும். குறிப்பாக தியானம் பண்ணி அந்த தரிசனம் அடைஞ்சால் தெரியும். தியானமே பண்ணுறது கிடையாது, தரிசனம் பண்ணணும். அது ஒரு உக்காந்த உடனே ஒரு மணி நேரத்தில் அவருக்கு தரிசனம் கிடச்சிடணும். 1000 வருஷமாக உக்காந்துருக்கானுங்க அவனால். என்ன சொல்லுவான் அவங்கள பார்த்து? என்ன சொல்லுவான்? ஏண்டா நான் 1000 வருஷமாக உக்காந்துருக்கேன். அவன்கிட்ட போய் சொல்ல, உன்னை யாரையா உக்கார சொன்னது? ஏந்து போய், என்ன ஏந்து போவானே? அவன் ஒரு முடிவார்த்தனை உட்காந்துருக்கான். அவனுக்கு சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, தூக்கம் கிடையாது, குளியல் கிடையாது, ட்ரெஸ்ஸு கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஒன்றே ஒன்று தான் இருக்குது. என்னது? பிரம்மம் இருக்கே, அதை பிடிக்க போகிறேன், படிக்க போகிறேன், அறிய போகிறேன், காணப்போகிறேன்ங்கிறான். ஸோ துணை அதுவாய் வரும் தூய நற்சொல்லாம். யாருடைய சொல்லு? பிரம்மத்தினுடைய சொல்லு. யார் மூலியமாக வரும்? குரு மூலியமாக வரும். குரு யாராக இருப்பாங்க? யாராக வேணாலும் இருப்பாங்க. இந்த இயற்கையே குரு. இந்த இயற்கையே குரு. அடிக்கடி சொல்லாது, அடிக்கடி சொல்லாது, எப்பயாவது தான் சொல்லும். சின்ன குழந்த வாயில் கூட வரும் அந்த வார்த்தை. இல்லை உங்களுக்கு குரு இருந்தாருன்னா குரு வாயில் வரும். ஏன்னா குரு சாதாரணமாக எது பேசினாலும் அதுவே மந்திரம்தான். பேசாத வார்த்தைகள் எதுக்காக பேசப்படுதுன்னா, இந்த ஜீவராசிக்கு இந்த நோய்க்கு இதான் மருந்துன்னு அந்த மந்திரத்தை கொடுக்கும். டாக்டர் எப்படி மருந்து கொடுக்குறாரு உன்னை டெஸ்ட் பண்ணிவிட்டு, அதே மாதிரி உன் வாயில் வரக்கூடிய வார்த்தைகளை வச்சு உன்னுடைய நிலையை புரிஞ்சு அதுக்கு மருந்தாக மந்திரமான வார்த்தைகள் இங்கேருந்து வரும். எங்கேருந்து? குருகிட்டேருந்து வரும். அது சாதாரணமாக தான் சொல்லும். ஆறுதலாக 2 வார்த்தை சொல்லும். அது ஆறுதல் வார்த்தை இல்லை, அமிர்த வார்த்தைகள். அதுதான் மகா மந்திரம். உங்களுக்கு அனுபவம் இருக்கோ இல்லையோ? எனக்கு நிறைய இருக்குது, எனக்கு நிறைய இருக்குது அந்த மாதிரி வார்த்தைகள். மகா மந்திரமாக நினைக்கிறேன் நான். அதெல்லாம் செஞ்சு பார்த்துருக்கேன், எல்லாம் மிராக்கிள் ரிசல்ட்டு. எந்த ஃபீல்டில் எந்த மந்திரம் வேணும் சொல்லுங்கள். எல்லா மந்திரமும் இங்கே இருக்குது. வார்த்தைகளே மந்திரம். சாதாரண வார்த்தைகள் அல்ல, அல்ல அல்ல அல்லவே அல்ல. ஆனந்தமான வார்த்தைகள். துணையாவது துணையாய் வரும் வரும் தூய நற்சொல்லு. அது வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்தால் போதும். அதுக்கு இதுங்க என்ன தெரியுமா பண்ணுதுங்க? அதுங்க வாயிலேருந்து புடுங்கிறது. இப்போ குறி சொல்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? ஒன்று சொல்லுவார் அவர். குறி சொல்கிறதுல பொய் இருக்கா உண்மை இருக்காங்கிறதெல்லாம் நான் பேச வரல. குறி உண்மை. குறிங்கிறது என்ன? சகுனம். சம்ஸ்கிருதத்தில் சகுனம்னு சொல்லுவாங்க. ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடி சில சிம்டம்ஸ் காட்டும். அந்த சிம்டம்ஸ் தான் குறின்னு பேர். இப்போ புயலை அடிக்க போகுதுன்னா சிம்டம்ஸ் காட்டுதா இல்லையா? சுனாமி வருதுன்னா சிம்டம்ஸ் காட்டுதா இல்லையா? இல்லை பறவைகள்லாம் ஒன்று கூட சாகல தெரியுமா அந்த சுனாமியில்? ஏன்னா அதுக்கு சிம்டம் தெரியும். ஏய் பிரச்சனை வருதே, இந்த மானோட ஜந்துக்கள்லாம் காலி ஆகட்டும், நம்ம எஸ்கேப் ஆகிடுவோன்னு எஸ்கேப் ஆகிடுதுங்க. அதுங்களுக்கு தெரியுது சிம்டம்ஸ் வச்சு. அது மாதிரி குறி உண்மை. குறியை சொல்கிறவங்க உண்மையாக பொய்யாங்களே, அவங்க உண்மையாக சொன்னால் கூட இவங்களுக்கு சாதகமாக சொல்கிற மாதிரி புடுங்கிறது வாயிலேருந்து. இதுதான் எனக்கு நடக்கணும், இதுதான் எனக்கு நடக்கணும், இதுதான் நடக்கணும்னா நடக்கிறதான் அவர் சொல்லுவார். உனக்கு நடக்க வேண்டியதை சொல்ல மாட்டார். என்ன உன் லைஃப்பில் நடக்க போதோ அதை சொல்லிடுவார். உன்னுடைய ஆசைகள் தான் அது. ஜீவ சிருஷ்டி ஈஸ்வர சிருஷ்டி மாதிரி தான். கடவுள் ஒரு கருணையோட ஒரு வார்த்தையை சொன்னால் எனக்கு சாதகமான வார்த்தையை சொல்லுன்னு அவனை போட்டு நோண்டுறது. இன்னொரு வாட்டி சொல். சரி, ஒரு குழப்பத்தில் இருக்க, ஒரு சீட்டை எழுதி சாமிகிட்ட போடுற, உனக்கு வேண்டான்னு வந்துடுச்சு. ஆஹா நான் ஒழுங்காக போடல, இன்னொரு வாட்டி போடுறேன் அப்படின்னு இன்னொரு வாட்டி எழுதி இன்னொரு வாட்டி போடுறது, 2 வாட்டி போடுறது, 3 வாட்டி போடுறதுன்னா இது அவநம்பிக்கையினுடைய உச்சம். உனக்கு குழப்பம் இருந்ததுன்னா குருவை தேடணும், இல்லை நீயே குருனா சுவாமிகிட்ட எழுதி போடணும். ஒரு வாட்டி எழுதி போட்டு நெகட்டிவ் வந்துச்சு, இல்லை எனக்கு சாதகமாக வரலையே, அப்போ இன்னொரு வாட்டி. ரெண்டுத்துலேயே ஒன்றா எழுதி போட்டா ஒரே விஷயத்தை வேண்டாங்கிறதே இருக்கக்கூடாது. வேண்டும் வேண்டும்னு எழுதி போட்டு இதில் மனசு பல பைத்தியம் இருக்குது நாட்டில்.
இதெல்லாம் பண்ணிகிட்டு கிடக்குதுங்க. என்னென்ன தெரியுமா பண்ணுதுங்க, சொல்லி கொடுக்காதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேதுங்க, சொல்லி கொடுக்காததெல்லாம் கரெக்டாக பண்ணுதுங்க. என்ன சொல்கிறது, துணையது வாய் வரும் தூய நற்சொல்லாம், அவர் வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தை இருக்கே அது மகாமந்திரம், மகா வாக்கியம் அது. துணையது வாய் வரும் தூய நற்கந்தம், அந்த வார்த்தை நறுமணமாக சிறக்கும், சித்தி தரும், வெற்றி கொடுக்கும். நட்கந்தம்னா கந்தம்ங்கிற வார்த்தை சம்ஸ்கிருத வார்த்தை, நறுமணம் வீசுறது, சுகந்தம்னு சொல்லுவாங்க. நாற்றம் அடிக்க, நம்ம நாற்றம்னாலே மனம் தான், துர்நாற்றம்னு சொன்னால் கெட்ட நாற்றம். இப்போ இதில் வந்து கந்தம் சுகந்தம் துர்கந்தம்னு சம்ஸ்கிருதத்தில் இருக்குது, ஆனால் தமிழில் நாற்றம்னாலே மனம் வீசுறது தான், துர்நாற்றம் கெட்ட நாற்றம். புரியுதா சொல்கிறது, பூவோட சேர்ந்த நாரும் மனம் பெறும் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி. துணையது வாய் வரும் தூய நற்கல்வியே, இந்த பிரம்ம ஞானம் தான் உன் வாழ்நாள் ஃபுல்லாக உனக்கு துணையாக வரும். குரு இப்போ எங்கே இருக்கார், உங்களுக்குள்ளேயே இருக்கார். அங்கே இருந்தவர் பிரம்மத்து மூலியமாக குருக்கிட்ட வந்து குரு மூலியமாக உங்களுக்குள்ளே வந்துட்டார். மூணு வித்தியாசம் இருக்குது, உனக்கும் சுவாமிக்கும் அறிவில் ஏகப்பட்ட கேப் இருக்கும்போது நீ வேற சுவாமி வேறன்னு நினச்ச, அப்போ நீ துவைத்தம், அது நாம் வேற சுவாமி வேறன்னு நினைக்கிறது துவைத்தம், அது ஒரு அறிவு நிலை. அப்புறம் சுவாமியை அடையணும்னா அவர் குருவை பாருங்கிறாரு. சரி, குருவை பார்த்தா குருவுக்கு தட்சிணையெல்லாம் கொடுக்கணுமா? ஆமாம், ஓசியிலே மங்களப்பாடலான்னு பார்க்குறீங்களா? ஏதாவது ஒன்று பண்ணல குருவுக்கு, கொடுக்கல் வாங்கல் இருக்கிறதான உத்தமம். அதுக்காக என்ன பேர், நிறைய பேர் அந்த ஃபீஸ் கொடுக்கறதுக்காக போகிறது இல்லை, அபிமானத்தை விட மாட்டான். நான் எவ்வளோ பெரிய ஆள், அங்கே போய் கை கட்டி வாய் பொத்தி தலை சாய்த்து சஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ண சொல்கிறார் ஆதிசங்கர், என்ன நினச்சிட்ருக்கார் அவர், நான் எவ்வளோ பெரிய ஆள்னு தெரியாதா அவருக்கு? ஒரு மாதம் 30 பாட்டை இதுதான் எழுதியிருக்கார் ஆதிசங்கரர், ஒரு சிஷ்யனை ஏற்றுக்காத, யாரையுமே ஏற்றுக்காதேங்கிறார். யாரை ஏற்றுக்கணும், அவன்கிட்ட அந்த முமூக்ஷம் இருக்கா, தேடல் இருக்கா? சரி, தேடல் இருந்தால் பத்தாது, பணிவு இருக்கா? பணிவு எதற்கு, சிரவணம் காது கொடுத்து கேட்குறது, இல்லைனா காது கேட்காது, காது இங்கே இருக்கும், மைண்ட் எங்கேயோ இருக்கும். அப்போ கை கட்டி வாய் பொத்தி தலை சாய்த்து அஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணும், அந்த யோகிதை வர வரைக்கும் கிட்டக்கே சேர்க்காதுன்னு சொல்கிறார், கிட்டக்கே சேர்க்காதுங்கிறார், சிஷ்யனே வேண்டாங்கிறார். எத்தனை பேர் வச்சுக்கிட்டாங்க பெரிய ஞானிகள்லாம், 4 பேர் தான், அதுக்கு மேலே வாய்க்க வச்சுக்கக்கூடாது, 4 பேர் தான், அதுக்கு மேலே வச்சுக்கூடாது. தட்சிணாமூர்த்தி சுவாமிகளே என்ன எத்தனை பேர் வச்சுக்கிட்டாரு, 4 பேர் தான், உபதேசமே மௌனந்தான், வாயை பொத்திட்டு இருக்கணும். இப்போ அபிமானத்தினால தான் குருவை ஒன்றும் தேடுறதில்லை, கேட்டால் அவர் குருலாம் சரியாக இல்லைம்மா, இவர் பெரிய ஞானி, இவர் மகா ஞானி, இவர் இவர் தப்பான குரு பின்னாடி போயிட்டு உனக்கு உன் மைண்டு எப்படி இருக்கோ அப்படி தான் குரு கிடைப்பான். நீ நல்லவனாக இருந்தால் சத்குரு கிடைப்பான், நீ லௌகீக லோகாயுதவாதி சம்சாரியாக இருக்கிறேன் எனக்கு சாதகமான குரு கிடைப்பானான்னு அதுக்கு தகுந்த மாதிரி கிடைப்பான். அப்புறமா அங்கே பொய் இருக்கும்ப, உண்மை இருக்கும்ப, ஏதாவது சொல்லுவேன். உனக்கு இப்போ எதுனா உனக்கு அறிவு தேவையில்லை, குரு எப்படி இருக்கார், என்ன சாப்பிட்றாரு, எங்கே தூங்குறாரு, இதுதான் உனக்கு கவலையா? சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நதி மூலம் ரிஷி மூலம்லாம் பார்க்காதேன்னு சொல்லுது. அவன் சொல்கிற வார்த்தை உன் ஆள் மனதை தொடுதா, அந்த வாக்கியம்தான் உனக்கு குரு உபதேசம். அவன் சாப்பிட்டானா, தூங்குனானா, வெள்ளை சட்டை போட்டானா, பச்சை சட்டை போட்டானா, முடி வச்சுருக்கானா, முடி வச்சுக்கலையா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லை. உனக்கு தெரியும், உனக்கு உள்ளுணர்வு இருக்குல்ல, உனக்கு ஒரு அறிவு இருக்குல்ல, உள்ளுணர்வு பேசும், இவனுடைய வார்த்தை நம்மளை தொடுது, இதை நம்ம கடைபிடிக்கலாம், செஞ்சு பார்க்கலாம் ஒரு வாட்டின்னு. செஞ்சு பார்த்தா மிராக்கல் ரிசல்ட் வரும், அப்புறமா நீ பிடிச்சிக்குவே. அதுக்கு ஒரு இது இருக்குது, யோகிதை இருக்குது. அந்த வார்த்தை மனம் வீச ஆரம்பிச்சிடும், ஏதாவது ஒன்று சொல்லிட மாட்டாரா வாயால், அப்படிப்பட்ட வார்த்தைகள் மனம் வீசும், வெற்றியை கொடுக்கும், மகிழ்ச்சியை பரப்பும் ஊரெல்லாம்.
அவன் செய்வானா செய்ய மாட்டானா, அப்படி தான் ஆட்கொள்கிறது. சுவாமி எப்படி முதல்ல தானே வரமாட்டார், முதல்ல நீயும் நானும் ஒன்றுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆளை தேடும்பார். தேடினா அவர் குரு வந்த பிற்பாடு தான் வேதம் சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் வரும். வந்த பிற்பாடு நல்லது கெட்டது புரியும், அதுக்கப்புறம்தான் இறைவன் யாருன்னு தெரியும். டைரெக்டாக அவர் சேருவாரா? அவர் எவ்வளோ புத்திசாலி, உன்ன மாதிரி எவ்வளோ பேரை பார்த்துருக்காரு, எவ்வளோ அவஸ்தப்பட்டிருக்காரு. ஏன்னா நம்ம அவரை போய் கெடுத்து விட்ருவோம். நம்ம காற்று அவர் காற்றை விட பவர்ஃபுல்லான காற்று, தொட்டால் கெட்டு போயிடும். மாலையை தொட்டோம்னு வச்சுக்கேன், மாலை கெட்டு போயிடும். அவ்வளோ புண்ணிய ஆத்மா நம்ம. துணையாய் அது வரும் தூய நற்கல்வியை, அவர் கொடுக்குற ஞானம் இருக்கிற பிரம்ம ஞானம் அதுவே பிரம்மஸ்வரூபமாக வேலை செய்யும். அதான் கல்விங்கிறார். அடுத்த கல்வி, ஆய்ந்து கொள்வார்க்கு அரண் வெளிப்படும், ஆய்ந்து கொள்வார்க்கு அரண் அங்கே வெளிப்படும். தோய்ந்த நெருப்பது தூய மணி சிந்திடும், ஏய்ந்த இளமதி எட்ட வல்லார்க்கு வாய்ந்த மனமல்கு நூல் ஏனி யாமே. ஆய்ந்து கொள்வார்க்கு அரண் அங்கே வெளிப்படும், தோய்ந்த நெருப்பது தூய்மணி சிந்திடும், ஏய்ந்த இளமதி எட்ட வல்லார்க்கு ஆய்ந்த மனம் மல்கும் நூல் ஏனி யாமே. ஆய்ந்து கொள்வார்க்கு, ஆராய்ந்து கொள்வார், என்ன கொள்வார்? அறிவு கொள்வார்க்கு, அன்பு கொள்வார்க்கு, அருள் கொள்வார்க்கே அரண் அங்கே வெளிப்படும். எதை ஆராயணும்? நூல் ஆராயணும். எதை ஆராயணும்? நூல் ஆரா, நூல்னா என்னது? சாஸ்திரம், வேதத்தை ஆராயணும். ஆராய்ந்து கொள்வார்க்கு, வேதத்தை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்பவருக்கு அறிவு ஏற்படும். அறிவு ஏற்பட்டால் அன்பு ஏற்படும், அன்பு ஸ்வரூபமாக மாறிடுவான். அன்பு ஸ்வரூபம் வந்துச்சுன்னா அருள் ஸ்வரூபம் வந்துடும், அருள் ஸ்வரூபம் வந்தால் சிவஸ்வரூபம் வந்துடும். அரண் அங்கே வெளிப்படும், அரண்கிறது சிவம், அங்கே வெளிப்படும். இது எது மூலியமாக வரும்? தியானத்து மூலியமாக வரும், ஜபத்தின் மூலியமாக வரும், சத்காரியங்கள் மூலியமாக வரும், பரோபகார்த்தம் பண்ண வரும், நல்லதே நினச்சிட்டு இருந்தால் வரும். அரண் அங்கே வெளிப்படும், சுவாமி அங்கே சிவம் வெளிப்படும். தோய்ந்த நெருப்பது தூய்மணி சிந்திடும், தோய்ந்த நெருப்பது நல்லா அப்படியே எரியக்கூடிய நெருப்பது சுடர், தூய்மணி சிந்திடும். தூய்மணினா கதிர், நெருப்பு சுடர்லேருந்து ஒளி, ரேஸ், சுடர் வேறு ரேஸ் வேறு. சுடருங்கிறது நெருப்பு, வெளிச்சம் தான் ரேஸ். அச்சா தூய்மணி சிந்திடும், யார்? அந்த பரம்பொருள். எதனால்? நூலாராயிரதுனால. நூல்னா என்னது? சாஸ்திரம். சாஸ்திரம்னா எந்த மொழியும் கிடையாது, எந்த மொழியில் இருந்தாலும் சாஸ்திரம். சாஸ்திரம்னா உன்னை ஆள்வதுன்னு அர்த்தம். சாஸ்திரம்னா ஆட்சி, சாசன் கர்ணேவாலா சாஸ்திரம், ஆட்சி செய்வது, ஆட்சி செய்யும் அறிவு. யார் ஆட்சி செய்து? உன்னை ஆட்சி செய்து, உன்னை நீயே ஆட்சி செய்கிறதுக்கு வழிவகுக்குது. அதை ஆராய்ந்தால் அரண் அங்கே வெளிப்படும். எப்படி வெளிப்படும்? ஜோதியாய் வெளிப்படும். ஜோதினா தனியாக ஒரு ஜோதி வந்து தெரியுமா ஜி? அப்படி கிடையாது, உங்கள் வாழ்க்கையே பிரகாசமாகிடும், நீனே வெளிச்சமாக இருப்ப, உன் தோற்றம் மாறிடும். இவ்வளோ நாள் துர்கந்தம் வீசிக்கிட்டு இருந்தது உடம்பில், வேறு நாத்தம் அந்த நாத்தம், நீங்கள் என்னத்தை நினச்சிட்டீங்களோ அந்த நாத்தம் தானே அடிக்கும். ஒரு நாள் குளிக்காமல் உங்களால் இருக்க முடியுமா? அவ்வளோதான், ரெண்டு வேலை குளிக்கிறவங்களாம் இருக்கும், ரெண்டு வேலை குளிக்காமல் என்னால் இருக்க முடியாது. இதில் பெருமை இல்லை, இயல்பு. தலையில் தண்ணி கோத்து தலையெல்லாம் வலிக்குது, ஆனால் அந்த குளிக்கிற நேரத்தில் குளித்தா தான் சரியாக வரும் அப்படின்னு தோணுது. அச்சா இப்போ என்னாதுன்னு கேட்டால், கந்தம் வந்து துர்கந்தம் சுகந்தமாக மாறுது. எதனால்? சத்துனால். உன்னுடைய வைப்ரேஷன் உன் உள்ளே இருக்கக்கூடிய சுடர் பிரகாசிக்க பிரகாசிக்க அந்த துர்கந்தம் சுகந்தமாக மாறி, இந்த மங்களாக இருக்கக்கூடிய உங்களை, உன்னை யாருமே பார்க்கல, எனக்கு என்னை யாருமே பார்க்க மாட்டுறாங்க, எங்கிட்ட அன்பாக பேச மாட்டுறாங்க, எங்கிட்ட என்னை மதிக்க மாட்டுறாங்கன்னு சொல்கிறீங்கள, அதெல்லாம் மாறிடும். பிரகாசிக்க ஆரம்பிச்சுன்னா எல்லோரும் ஈர்க்க ஈர்ப்புக்கு பாத்திரமாயிடுவோம், எல்லோருடைய பார்வைக்கும். பளிச்சுன்னு இருக்காளே, பளிச்சுன்னு இருக்கானே,
என்னாச்சு திடீர்னு பணம் வந்துச்சா, சிங்கப்பூர் பணம் வந்துடுச்சா அப்படிலாம் கேட்பான் சில பேர். அறிவு தோய்ந்த நெருப்பது தூய்மணி சிந்திடும், ஏய்ந்த இளமதி எட்ட வல்லார்க்கு. ஏய்ந்தனா அணிந்த, என்ன அணிந்த, சந்திரனே. இளமதி, இளமதினா சந்திரன், சந்திரனை அணிந்த இறைவனை எட்ட வல்லார்க்கு, தேடுபவருக்கு, தலைக்குள் தேடுபவருக்கு வாய்ந்த மனம், அவனுக்கு அந்த மனசு வாய்க்கும். இறைவனை தேடி கண்டுபிடிச்சிடலாம், பூர்வமதியில் இறைவனை பிடிச்சிடலாம், நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம மனசு இப்போ எங்கே இருக்குது, எப்போது மனசு எங்கே இருக்குது, ஹிருதயத்தில் இருக்கும். வேலை செய்யும்போது பூர்வமதிக்கு வரும், தூங்கும்போது மூலாதாரத்துக்கு போயிடும், நாபிக்கு கீழே தொப்புளுக்கு கீழே போயிடும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ய, அப்புறம் சகசிராரம்னு சொல்கிறோம்ல. இப்போ நம்ம ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய நேரத்துக்கு தகுந்த மாதிரி, வேலைக்கு தகுந்த மாதிரி மனம் பயணம் செய்யுது. இந்த 6 ஆதார சக்கரங்களில் வேலை செய்யுது. இப்போ சாதாரணமாக மனுஷனுக்கு எப்போ மனசு எங்கே இருக்கும்னா, ஹிருதயத்தில் தான் இருக்கும், நெஞ்சில் இருக்கும். தூங்கும்போது மூலாதாரத்துக்கு போயிடும், வேலை செய்யும்போது பூர்வமதிக்கு வரும், கோவிலில் வேத விசாரம் கேட்கும்போது தலை உச்சிக்கு வந்துடும். ஆனந்தமய கோஷம், ஆனந்தம் கிடைக்கிறதுனால தான் டெய்லி இதை கேட்க முடியும். சொல்கிறவனுக்கும் ஆனந்தம் உண்டு, கேட்குறவனுக்கும் ஆனந்தம் உண்டு. பிரம்மத்தை தொட்டாலே ஆனந்தம். இப்போ யாரை தொடுறோன்னா, உள்ளே இருக்கக்கூடிய பிரம்மத்தை நம்ம மனசு தொடுது, இந்த வாக் சக்தினால் தொடுது. வாக்குக்கு அவ்வளோ வல்லமை உண்டு, கேட்குறவங்களுக்கும் அந்த ஒலி. அதான் மந்திரம், புரியுதா? சாதாரண மனசு தான், ஆனால் மந்திர ஒலியை கேட்கும்போது வார்த்தைகள் மகா வாக்கியங்களா உனக்கு ஆனந்தத்தை கொடுக்குது. அதனால தான் ஒரு மணி நேரம் சலிக்காமல் உட்காந்துருக்கும், குவாலிட்டி டைம் கொடுத்து யோசிக்கிறோம். அதை தான் செய்ய சொல்கிறார், ஆராய்ந்து கொள்ளு. எண்ணத்தை ஆராயிறது, நூலை ஆராயிறது, வேதத்தை ஆராயிறது, சாஸ்திரத்தை ஆராயிறது, மகா வாக்கியங்களை ஆராயிறது. அதை விட என்ன வேலை? எதவளதுக்கோ எதுக்கோ நேரத்தை மணிக்கணக்காக, நாள் கணக்காக, வருஷக்கணக்காக, பிறவிகள் கணக்காக, யுகம் யுகமாக வீணாடிச்சிட்டு இருக்கோம். இந்த ஜென்மாவில் தான் ஏதோ கருணை, சுவாமியினுடைய கருணை, முருகப்பெருமானுடைய கருணை, மூணாவது கண்ணை திறந்துட்டார். இப்போ வேதாந்தம் நமக்கு முக்கியம்னு தெரியுதா இல்லையா? சும்மா டைம் பாஸுக்காக போகிறோம், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேலை வெட்டி இல்லை, அப்படியே வரீங்க நீங்கள், டெய்லி வரீங்களே, டெய்லி ஒரு மணி நேரம் கேட்டே ஆகணும்னு வருதா இல்லையா? நேராக ஏன் ஆடியோவில் கூட கேட்கலாம், ஏன் நேராக வரீங்க? ஏதோ ஒரு சிறப்பு இருக்குது, ஏதோ ஒரு சிறப்பு இருக்குது. ஆய்ந்து கொள்வார்க்கு அரண் அங்கே வெளிப்படும், தோய்ந்த நெருப்பது தூய்மணி சிந்திடும், ஏய்ந்த இளமதி, இளமதினா சந்திரன், சந்திரனை தலையில், அது இளமதினா வளர்ற மதி, மூணாவது பிறை, அஞ்சாவது பிறை சொல்கிறாங்கள்ல, அந்த இளமதியை சூடின இறைவனை எட்ட வல்லார்க்கு மனம் வாய்க்கும். திருமூலர் போய் சொல்வாரா? இவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பார், மனம் வாய்க்கும். நூல் ஏனியாமே, இந்த நூலை பிடிச்சி, நூல் ஒன்று பிடித்து நுனி ஏறுவார்னு சொன்னமே, நூல் ஒன்று பிடித்து டபுள் மீனிங் வரும். ஒன்று வந்து நூல் மாதிரி உள்ளே இருக்குது பயணம், பூர்வ மத்தியிலேருந்து உச்சந்தலைக்கு பயணம் எப்படி செய்யுதுன்னா, நூலில் ஏறுற மாதிரி தான் ஒரு ஒல்லிய ஒரு பாதை இருக்குது, சின்னதாக ஒரு நரம்பு மாதிரி ஒரு பாதை இருக்குது, அது வந்து மயிரி லைன்னு சொல்லுவாங்க. முடி இருக்குல்ல, நம்ம முடி, அந்த முடி மாதிரி அதில் பாலம், மயிர் பாலம்னு சொல்லுவாங்க. அந்த பாலத்தில் நம்ம நடந்து மேலே உச்சி ஏறணும், அது நூல் தொங்குகிற மாதிரி தொங்கும். யார் சூக்ஷ்ம அறிவு இருந்தால் தான் அதை பிடிக்க முடியும், ஏன்னா அப்போ தான் அவனுக்கு தெரியும், கண்ணுக்கு தெரியும். கண்ணுக்கு தெரிஞ்சால் அந்த நூலை பிடிச்சி நுனி ஏறுவாங்க உச்சந்திரிய. அதே இன்னொரு மீனிங் என்னன்னா, வேதங்கிற நூலை பிடிச்சி உச்சந்தலைக்கு சிவத்தை பிடிக்கலாம், நூல் ஏறுறது. நூலை பிடிச்சி நூலொன்று பற்றி நுனியேறுவார். திருக்குறள் ஒன்று போதும், திருமந்திரம் ஒன்று போதும், தமிழில். சம்ஸ்கிருதம் தெரியலன்னு கவலைப்பட வேண்டாம், திருக்குறள் சுவாமி எல்லா மொழிகளையும் எழுதி வச்சிருக்காரு. எந்தெந்த ஸ்டேட்டில் எத்தனை மொழி பேசப்படுதோ அத்தனை மொழியிலையும் தன்னுடைய சொரூபமாக ஒரு ஞானியை போட்டு எல்லாத்தையும் அந்தந்த மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்காரு. எனக்கு சம்ஸ்கிருதம் வேண்டான்னா தமிழில் படிச்சுக்கோ,
திருக்குறளில் எல்லாம் இருக்குது, திருமந்திரத்தில் எல்லாம் இருக்குது, திருவாசகத்தில் மூணு புத்தகம் மனுஷனாக பிறந்தா நீ உண்மையாக தமிழன் தமிழன் தமிழ் தமிழ்னு சொன்னீங்கன்னா இந்த மூணு புத்தகத்தை கட்டாயம் படிக்கணும். மூணில் திருக்குறள் முதலிடம். அதே மாதிரி இந்த பக்கம் சம்ஸ்கிருதத்தில் முதலிடத்தில் இருக்கிறது பகவத்கீதை, ரெண்டாவது இடத்துல இருக்கிறது உபனிஷத்து, மூணாவது இடத்துல இருக்கிறது பிரம்மசூத்ரம். அதான் உங்களுக்கு இன்னொரு இடத்துல சாரம் சொல்லியிருக்கேன், சாரம் சொல்லியிருக்கேன், அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம், இந்த மூணு புத்தகத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு எத்தனை காலம் நமக்கு சுவாமி கொடுத்துருக்காரோ இங்கே இருக்க போகிறோமோ அது வரைக்கும் எப்படியாவது உங்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது என்னுடைய எனக்கு கொடுத்த வேலை. செய்வோன்னு முயற்சி பண்ணுறேன், பார்க்கலாம். செய்வார், கண்டிப்பாக செய்வார். ஏய்ந்த இளமதி எட்ட வல்லாருக்கு மனம் வாய்க்கும். நூல் ஏணி பிடிப்பீங்க, நூல் ஒன்று பிடித்து நுனி ஏறுவீங்க, உச்சந்தலைக்கு போயிடுவீங்க, சிவத்தோடு கலப்பீங்கன்னு சொல்கிறார். அச்சா இது வரைக்கும் எனக்கு ஒரு நிமிஷம், நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவம் அருணாச்சல சிவம் அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவம் அருணாச்சல சிவம் அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவம் அருணாச்சல சிவம் அருணாச்சல சிவ அருணாச்சல வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரம்.